சட்டமன்ற தொகுதி மருங்குளம் கிராமத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அனைத்து உறவுகளும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் போற்றி வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக செய்த மாவட்ட செயலாளர் அன்பு அவர்களையும் கலைவேந்தன் அவர்களையும் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் அன்பு சகோதரர் கந்தசாமி அவர்களையும் எனக்கு முன்னே பேசிய கட்சியினுடைய குருதி உறவுகளையும் வரவேற்று போற்றுகின்றேன். இது மருங்குளம்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஆடு வளர்த்துருப்போம், மாடு வளர்ப்போம், கோழி வளர்ப்போம், விவசாயம் பண்ணுவோம், இதான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது கொஞ்சம் நாகரிகமானிச்சு. டிஏபியை போட்டோம், பொட்டாஸ் போட்டோம், யூரியா போட்டோம், பூச்சியெல்லாம் செத்து போகிறதுக்கு ஒரு மருந்து அடித்தோம். செத்து போகிறதுக்கு தெளிக்கிற பொருளுக்கு மருந்துன்னு உலகத்தில் எவனுமே சொன்னது கிடையாது. தமிழன் தான் மொதல் மொதல் சாவரத்துக்கு தெளிக்கிற தண்ணிக்கு மருந்துன்னு பேர் வச்சான். பூச்சி கொல்லியது. பலாமரம் இருந்துச்சு, மாமரம் இருந்துச்சு, வாழை மரம் இருந்துச்சு, இவைகளையெல்லாம் நல்லா எல்லோரும் பயன்பெறக்கூடிய அளவிலே மக்கள், கிராமத்து மக்கள் சிறப்பான விவசாயம் செய்தார்கள், விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள். மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வந்துட்டான்னா, ஆத்தா மாப்பிள்ளை வந்துட்டாங்க, இந்த கோழியை பிடின்னு விரட்டிட்டு போவோம். அந்த ஆத்தா அந்த கோழியை கெக்க கெக்கன்னு பாவது 80 வயசு கிளவி பாஞ்சி அந்த கோழியை பிடிச்சி அது பேத்தி புருஷனுக்கு குழம்பு வச்சு சோறாக்கி போட்ட ஊர் நம்ம நாடு அப்படி இருந்துச்சு. காரணம் அந்த உடல் வலிமை, உள்ள தூய்மை இருந்தது மக்களிடம். அந்த விவசாய நிலத்தில் போய் உட்கார்ந்து மண்டி போட்டு நாத்து பறிப்பான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சேக்கிழார் பெரிய புராணத்திலே இந்த நாத்து பறிக்கிறது எழுதுறார். மாதர் நாறு பறிப்பவர் மாட்சியும் சீத நீழ்மூடி சேர்ப்பவர் செய்கையும் ஓதையார் செய் உளுணர்வு ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சியில் மடிந்ததேன்னு. அந்த முட்டி போட்டு நாத்தை பறிக்கிறான். பறித்து அதை முடிமுடியாக கட்டுகின்றார்கள் கையிலே. அதை எடுத்து நடவு நடுகின்ற வயலிலே வீசுகின்றான். அதை அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அதை நடவு நடுகின்றார்கள். அங்கு எழுப்பப்பட்ட இசை, உழவர்கள் எழுப்பி இசை பாடினார்கள். நாத்து நடுகின்ற பொழுது பாடல், நாத்து பறிக்கின்ற பொழுது பாடல், அறுப்பு அறுக்கின்ற பொழுது பாடல், பிள்ளை பிறந்தால் தொட்டியில் போட்டு தாலாட்டு என்று சொல்லக்கூடிய பாடல், ஓடி விளையாடு கபடி விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ கபடின்னு சொல்கிறப்ப, அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் முன்னாடி உள்ள முன் தலைமுறையில் சடுகுடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பாடல், மணமகள் வந்தால் மணமகளை வரவேற்று பாடல், மணமகனை வரவேற்று பாடல். எங்கள் ஊரில் ரெண்டு கிளவி இருக்கும், அது பாடம். நறுத்தம் பலம் போல எங்க பொண்ணு அழகு, அந்த நரி மூஞ்சி மாப்பிளைக்கு எங்க பொண்ணை கொடுத்தோம், எலும்பிச்சம் பலம் போல எங்க பொண்ணு அழகு, அட இந்த எலி மூஞ்சி மாப்பிளைக்கு எங்க பொண்ணை கொடுத்தோன்னு இது நலங்குன்னு சொல்லுவாங்க. நலம், அந்த நலங்குங்கிறது ஒரு மாப்பிள்ளையே பொண்ணையும் கேலி பண்ணி இந்த உறவு முறையார்கள் பாடிக்குவான். அப்படி பாட்டும் இசையுமாக மகிழ்ந்திருந்த மண் இன்னைக்கு எங்க போச்சு? அதெல்லாம் எங்கே போய் தொலைந்தது தெரியவில்லை. எப்படி அந்த பண்பாடுகள் மாறியது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கரிகால் பெருவளவன் கல்லணையை கட்டினான், காவிருக்கு அணை கட்டினான், எல்லாம் சரி. இந்த நாடை வளமாக்கினான், இந்த நாடை வளமாக்கினான். அதான் வளநாடு, காச வளநாடு, சுந்தர வளநாடு. அப்படி மருவூர், மருவூர் பாக்கம் என்று நம்முடைய பூம்புகாருக்கு போகின்ற வகையிலே மருவூர் பாக்கம் என்று சொல்வார்கள். இது மருங்குளம் என்று சொன்னால் இங்கு வந்தவர்கள், வணிகர்கள் வந்தவர்கள் தங்கி இருந்து சென்றதனால் இதுக்கு மருங்குளம்னு பேரு. ஒன்று,
மலநாடுடையார் திருமலபாடி வரையிலும் இருக்கக்கூடிய மலநாடுடையவர்கள் தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு முன்னால் இருந்து உதவிகரமாக உள்ள அந்த அரச குடும்பங்களைச் சார்ந்தவர்கள் அரசை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தவர்கள் இருந்து தங்கி வாழ்ந்த இடம் இது மருங்குளம். மருங்குளம் குறுங்குளம்ங்கிறதுக்கெல்லாம் பேர் விளக்கங்கள் உண்டு. சோழர்களுடைய ஆட்சி சிறப்பு அது. அப்படி ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பான சமுதாய அமைப்பிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நாம் மொழியை துளைத்தோம். இந்த மொழி எப்பேற்பட்ட மொழி தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மொழியினுடைய சிறப்பை இந்த தமிழ்னு சொல்றோம் பாருங்க, ஒரு சொல் தமிழ், 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 தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது அது அமிழ்ந்து 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 என்று மாறும். அமிழ்ந்து 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 என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் 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 என்று மாறும். இந்த நாக்க மடக்கி இந்த சாப்ட் பேலட்டு நான் மேல் அண்ணம் இருக்கு பாருங்க, அந்த நாக்க அப்படி மடக்கி தமிழ் என்ற இந்த எள்ளை சொல்லுகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய பீனியல் என்று சொல்லக்கூடிய சுரப்பி அது நல்ல சிறப்பாக சுரக்குகின்றது என்று மருத்துவ உலகம் சொல்லுகின்றது. அப்ப அந்த பீனியல் என்ற சுரப்பி சுரக்கின்ற பொழுது உடல் முழுவதும் நோயற்றவனாக மாறுகின்றான். அதான் தமிழ் அந்த எள்ளுக்கு அப்படிப்பட்ட சிறப்பு. இப்ப சீனாக்காரன் ஜப்பான்காரன்லாம் எள் எள்ளுன்னு இந்த தமிழ் இல்ல சொல்லிட்டு கிடக்கான். இவன் நம்மளால விட்டுட்டான், தமிழ்லே சொல்ல வராது தமிழ் அப்படின்னுறான். இந்த செய்தி வாசிப்பாளர் டிவியில் செய்தி வாசிக்கிறான் பாருங்க, அவன் பண்ணுற கொலை இருக்கு பாருங்க, இந்த மொழியை அநியாய கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கு பெருமக்களே இந்த மொழியை சிறுக சிறுக அளித்தார்கள். ஆலயத்துக்குள்ள தேவாரம் பாடினான் ஒரு காலத்தில், தேவாரம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் திருஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருநாவுக்கரசரும் தேவாரம் பாடினார்கள். அவர்களுக்கு முன்னால் காரைக்கால் அம்மையார் பாடினார்கள் இரட்டை மணிமாலை என்று. அவைகளை எல்லாம் ஒழித்தார்கள். அதனால்தான் பாரதிதாசன் கேட்டார், செந்தமிழில் நட்போற்றி திருகவல் தானிருக்க சகசிரநாமம் ஆலயங்களில் கால் வைத்தது எவ்வாறுன்னு. ஆலயத்துக்குள் இருந்து மொழியை அப்புறப்படுத்தினார்கள். அதன் பிறகு இன்றைக்கு பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி நான் என்னுடைய வயதுக்கு நான் வரையிலும் தமிழ் மொழி கல்வி கற்றோம். அதற்கு பிறகு வந்தவர்கள் 80s எங்க இந்த நம்முடைய பகுதியில் எல்லாரும் ஆங்கில வழி கல்விதான். அப்ப மெல்ல மெல்லமாக இன்றைக்கு வந்து அரசு பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வழி கல்வியும் உண்டு. ஏன் ஆங்கில வழி கல்வியை அரசு பள்ளியிலே வைக்கின்றீர்கள் என்று கேட்டால் பிள்ளை வந்து சேர மாட்டேங்கிறான், அதுக்காக வைக்கிறோங்கிறான். மொழியை அழித்து வேறொரு மொழியை புகுத்தினார்கள். இந்த பக்கத்தில் நெல்லுப்பட்டுன்னு ஒரு ஊர், அங்க நமச்சிவாய சாமிகள் ஒருத்தர் இருந்தார், தேவாரம் பாடக்கூடியவர். அவருடைய தலைமையில் மண்டல கோட்டையில் நான் பேச போயிருந்தப்போ சொன்னார், தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்குறேன்னு இங்கிலீஷை வளர்த்து விட்டு போயிட்டாங்க அந்த பயில் ஒன்றார். அந்த மாதிரி ஆங்கிலத்தை வளர்த்து விட்டிருக்கின்றார்கள். இப்படி மொழியை சிதைத்து விட்டால் இந்த இனம் மொழியற்றதாக போய்விடும். இப்போ பெரியம்மான்னு கூப்பிட்றோம், அம்மாவோட அக்காவை பெரியம்மான்னு கூப்பிடலாம், அம்மாவோட தங்கச்சியை சின்னம்மான்னு கூப்பிடலாம். ஆங்கிலத்தில் எப்படி கூப்பிடுறது? ரெண்டுமே ஆண்டி தான். இப்போ நான் ஒரு சிந்தனை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மம் அப்படிங்கிறான், மதர்னு இருந்துச்சு மதர் மம்மியாக இருந்துச்சு மம்மி இப்போ மம்முன்னு ஆகிட்டு, இப்போ பெரியம்மாவை மேக்சிமம் அப்படிமானோ, சின்னம்மாவை மினிமம் மானா. அப்போ மொழி, இந்த மொழியை வந்து சிதைக்கின்றார்கள். அதோட இன்னும் பெரிய கொடுமை, எல்லாம் ஒத்த ஒத்த புள்ள தான். இப்போ அதுக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது, மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. ஒரு காது குத்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க, பாத்திரம் வாடகைக்கு எடுத்து, நாற்காலி வாடகைக்கு எடுத்து, பந்தலை வாடகை எடுக்கிறாப்புல, மாமனையும் வாடகைக்கு எடுத்து கொண்டாந்து வச்சு மடியில் வச்சு புள்ளையே குத்தணும். மாமன் வாடகைக்கு ராமகுமார் மாதிரி உள்ள என்ன மாதிரி உள்ளாடலாம், வாடகை கூடலாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு. அப்படிதான் போகப்போகுது. உறவுகள் அற்றுவிட்டோம். அதோட இன்னும் பெரிய கொடுமை, கருத்தரிப்பு மையம் வச்சிருக்கிறான். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்தும் உற்றறியும் ஐம்பொழு உற்றறியும் ஒன்றொடி கணைய உள்ள என்று வள்ளுவன் சொன்னான். ஒரு இளவு இல்லாம போச்சு. இப்ப எல்லாம் மரம் மாதிரி தெரியுது நாடு. காரணம் இந்த டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க் உன்னுடைய வருங்கால தலைமுறையை உன்னுடைய ஒரு ஆண் இந்த மருத்துவரையா உட்காந்துருக்காங்க, வேணா கேளுங்க. கர்ப்பம் என்பது 10 மாதம் பெண்ணுக்கு,
அந்த பத்து மாதத்திற்கு முன்னால் ஒரு ஆண் வயிற்றிலே ஆணுடைய உடலிலே 60 நாட்கள் கர்ப்பமாக அவனுடைய விந்தணுக்கள் இருக்கின்றது. அது மரபு அழிக்கப்படுகின்றது. இந்த தாஸ்மார்க்கால வேற எந்த நாட்டிலையும் இந்த குடும்பம் கிடையாது. இந்த நாட்டில் தான் இவன் குடியே பல வகையாக மறைமுக போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக தமிழர்களை சுட்டார்கள், டாங்கி ஏற்றி அழித்தார்கள், கொன்றார்கள், கொத்து குண்டுகளை போட்டார்கள், பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டார்கள். அது இங்க ஒன்றும் பண்ண முடியாது. டாஸ்மார்க் உள்ளே எல்லாத்தையும் போடுறான். அது கேட்டால் இப்போ சைனைடு கலந்துருக்குங்களாம் தஞ்சாவூரில். டாஸ்மார்க் கடைகள் இவன் டாஸ்மார்க் வாங்கவே 4 நாளைக்கு நின்று அழுது போய் எழுது அவன் வாங்கினாத. அவன் சைனைடு வாங்கி சாப்பிட்றவங்க அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு ராம்குமார் கேட்குறாரு. அந்த அளவுக்கு கூட நாடு முன்னேறி இருக்கு. சைனைடு அவ்வளோ ஈஸியாக ஒரு சாதாரண ஒரு குடிமகன், ஒரு குடியாரன், ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அவன் போய் சைனைடு வாங்குகின்றான் என்றால் இந்த நாடு அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷ மருந்தை மிக எளிமையாக விற்கக்கூடிய அளவிற்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்றது நாட்டு அரசு. சைனைடு ஒருத்தன் சாப்பிடறான், சும்மாவை சாப்பிடுவான். ஒரு அதிகாரி அதை வெளிப்படையாக பேசுகின்றார்கள், எழுதுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், பேட்டி கொடுக்கின்றார்கள். நாடு சீரழிந்து போய் கொண்டிருக்கின்றது. இந்த செந்தில் பாலாஜி எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் காளியம்மா பாருங்க என்ன பண்ண போகுதுன்னு. தாய் செந்தில் பாலாஜி இந்த கக்கன்னூர் அமைச்சர் இருந்தாருஞ்ச கரிகாலன் கக்கன்னூர் அமைச்சர். அவர் அண்ணன் பையனுக்கு போலீஸில் இன்ஸ்பெக்டராக வேலை கொடுத்துட்டாங்க. அவன் வந்து தால் சித்தப்பா சித்தப்பா நான் போலீஸ் ஆகிட்டேன்னு போலீஸ் மந்திரி கக்கன்கிட்ட ஆசீர் வாழ்த்து வாங்க வந்தார். உனக்கு அவன்டா வேலை கொடுத்தான். அவர் அந்த அதுக்கு மேல் மேலதிகாரிகள் ஐஜி வரையும் கூப்பிட்டு கேட்குறப்ப நம்ம அண்ணன் பையன்னு சொன்னார். அதுக்காக கொடுத்தேன். அவனுக்கு இப்போ அந்த ஆள் காட்டி விரல் இருக்குவார் வலது கையில், அது ஊனமான விரல். அது அவனுக்கு அந்த துப்பாக்கி சுடுகின்ற பொழுது அந்த குதிரையை இழுப்பதற்கு வலிமையற்ற விரல். இவன் தகுதியற்றவன் காவல்துறைக்கு. இவனுக்கு எப்படி நீ வேலை கொடுத்தவன் உடனே வேலையிலிருந்து அவனை வெளியேற்றினார். அந்த அளவிற்கு ஒரு ரத்தசம். இப்போ வந்து தகுதியே இல்லாத நம்ம எல்லா அமைச்சர் பொறுப்பையே கொடுக்குறோம்னு வச்சுங்க. ஒரு காவல்துறை அதிகாரியாக பொறுப்பேற்பதற்கு ஆள்காட்டி விரலிலே உள்ள ஊனம் குறைபாடு என்ற சட்டத்தை கூறி மேலதிகாரியிடம் கூறி அந்த பதவியை அவர் பதவியிலிருந்து விலக்களித்தார். போலீஸ் துறை மந்திரி அவர் காவல்துறையை வந்து அவர் சீர்பாத்து காவல்துறையை பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சர் கக்கன் அவர்கள். அவரே அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப எந்த கோயிலையும் சில திருட்டு போல, எந்த கோயில் சொத்தும் கொள்ளையடிக்கப்படல. கருணாநிதி வந்தார். அவர் அறநிலையத்துறை உள்ள ஆணையரை கூப்பிட்டார். என்ன சார், முதலமைச்சர் வந்து நிற்கிற ஆணையர் எவ்வளோ தேரும்? அது தேரும். கோயிலில் இருக்க சிலையை சேர்த்தா சிலையை சேர்க்காமல, சிலையை சேர்க்காம அமௌண்ட்டு அவ்வளோதியாக இருக்கு. ஒரு 2-3 கோடி ரூபா இருந்திருக்கு. அதை கொண்டாண்டிருக்காரு. இல்லைங்க, நான் கணக்கு கட்டணுங்க. அதிகாரிகள் வந்து கணக்கு கட்ட நான் என்ன பண்ணுறதுனாரான். நீ கொண்டாயா, நான் சொல்கிறேன் கணக்குன்னாரான். இவர் பணத்தை கொண்டு போய் எப்படி 10 லட்சம் 20 லட்சம் வாங்குவார். அவர் ஏதோ 2-3 கோடி வாங்கியிருப்பார். அந்த பணம் எவ்வளோன்னு தெரியல, செய்தி தெரியும் எனக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலத்துறையை சார்ந்த அனைத்து ஆலயங்களுக்கும் 90 குங்குமம் ராமக்கட்டி வாங்கிய தொகை ரூபாய் 3 கோடி கணக்கு எழுதுறான்னாரு. ஒருத்தனும் கண்டுபிடிக்க முடியல இன்ன வரைக்கும். அப்படிப்பட்ட ஊழல், அந்த ஊழல் இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பகுதி தான் மதிமுக. அதை போய் பிடிச்சவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி ஆரம்பத்தில். அப்ப ஒரு தலைவன் எப்படி இருக்கின்றானா அப்படித்தான் தொண்டன் இருப்பான். காமராஜர் இந்த மண்ணிலே தியாகியாக வாழவில்லை பெருமக்களே. காமராஜரை பின்பற்றி அத்துணை பேரும் தியாகியாக வாழ்ந்தான். காந்தி மட்டும் தியாகியாக வாழவில்லை. இந்திய ஒன்றியத்திலே காந்தியை பின்பற்றி அத்துணை பேரும் தியாகியாக வாழ்ந்தான். கருணாநிதியை பின்பற்றின அப்படி வாழுவான். ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுங்கிறாங்களே, நம்ம ஊர்லேயே நிறைய ஒன்றிய இருக்குன்னு கேட்கலான் ஒரு பையன். என்ன இவனுக்கு ஒன்றிய அரசுனா என்னன்னே தெரியல சார். திமுக ஒன்றியத்தை சொல்றீங்களா, அதிமுக ஒன்றியத்தை சொல்றீங்களா அப்படிங்களா? இல்லை உன்னை எந்த காலத்தில் நான் ஒன்றியத்தை விளக்கி அதுக்கப்புறம் நான் தமிழ் தேசத்தை எப்போ பெறுறது? இதோட பெரிய கூத்து. இந்த டிராக்டர் கம்பெனிக்கு ஒரு வாட்டி டிராக்டர் எடுக்க போயிருந்தோம். 2 வண்டியாக எடுக்க நான் சேர்மன்ட்ட பேசுகிறேன். சேர்மன் எங்களுக்கு வாட்டி அவர்தாங்கன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன். நான் சேர்மன்ட்ட சேர்மன் எங்களுக்கு வாட்டி அவர்தாங்கிறான் திருப்பியும் திருப்பியும். இல்லை என்னடா அவன் சேர்மனை சொல்கிறான் உனக்கு வேண்டிய வேண்டியா இருக்கிறே. நம்ம திமுக சேம்பர் சேர்மனை தானே சொல்கிறீங்க நான். இல்லை எளவு அவன் டிராக்டர் கம்பெனி சேர்மனை சொல்கிறான்டான்.
என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவிற்கு தன்னுடைய சிந்தனை வளமற்று போயிருக்கின்றது மக்கள் கூட்டம். இந்த மக்களை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக வீதி வீதியா நின்று நாங்கள் கத்துறோம். கொஞ்சமாவது கேளுங்கள், எனைத்தானும் நல்லவை கேட்க நான் வள்ளுவன். கொஞ்சமாச்சு நல்லது கேள்டா. ஏன் அனைத்தானும் அன்ற பெருமை தரும், ஒரு பெரிய பெருமையை தரும். ஏதாவது ஓரிடத்தில் இழிவாகவோ தாழ்வாகவோ குறைவாகவோ எதையாவது ஒரு சொல்லாடலை இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பேசியிருக்கின்றார்கள் என்று சொல்லுங்கள். அறம் சார்ந்த அரசியலை பேசுகின்றோம், அறம் சார்ந்த சிந்தனையை மக்களிடத்தில் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா மருத்துவர்கள் சொன்னார்கள், இது எங்களது அரசியல் அல்ல, நாங்கள் ஏமாந்து போய்விட்டோம் எங்களுடைய முன்னோர்களை நம்பி. நாங்கள் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியை ஏமாற்ற விரும்பாத காரணத்தினால் இந்த அரசியல் தளத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியல் தளத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். செல்ல சிந்திக்கணும். இவன் கொள்ளையடிக்கிறான், ஊழல் செஞ்சே புகழ் பெறுறது ஒரு கலையாயிட்டு. இப்ப சசிகலா அம்மையார ஜெயலலிதா விட்டு சசிகலா அம்மையார் நீண்ட நாள் தோழியா இருந்தாங்க, யாருக்குமே தெரியாது கரிகால. இந்த ஊழல் வழக்கில் உள்ளே போனாங்க பாருங்க, அந்த அம்மா இருந்தாலும் மரியா நஞ்சு வழியில் படுத்துருந்துச்சு. அவன் ஜட்ஜி போய் பக்கத்தில் நின்று இருந்தான், உடம்பு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு இவரண்டா அரெஸ்ட்னு வந்தான், 15 நாள் காவல்ட்டு வந்தான் அந்த அம்மாட்ட. அந்த மாதிரி அந்த குற்றத்தை செய்தே புகழ் பெறுகின்றார்கள் பெருமக்களே, புகழ் பெறுகின்றார்கள். 175,000 கோடி ரூபாய் என்று சொல்லக்கூடிய கொள்ளை பணத்தை வைத்து இந்தியா ஒன்றியம் முழுவதும் கனிமொழி அவர்கள் புகழ் பெற்றார்கள். அந்த புகழ் தான் அவருக்கு அடையாளம். யாரு கனிமொழினா 175,000 கோடி. ராஜாவுக்கு அந்த பேரு கிடையாது, தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் தயாளம்மாளுக்கு அந்த பேரு கிடையாது. அரசியலில் எப்படி முன்னிறுத்துகின்றார்கள் பாருங்கள். ஒரு ஊழலை, ஒரு குற்றத்தை, ஒரு இழிவான செயலை, ஒரு கேவலமான செயலை மக்கள் மத்தியிலே அடையாளமாக கற்பித்து மீண்டும் அந்த மக்களை ஏமாற்றி அவர்களிடம் வாக்கு என்று சொல்லக்கூடிய வலியமையான ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல் அமைப்பு இந்த மண்ணில் மட்டுமல்ல பெருமக்களே, இந்திய ஒன்றியம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது திமுகவினுடைய அரசியல் அமைப்பு. இந்த பள்ளி மாணிக்க அந்த உங்க ஊருக்கு இந்த கஜா புயல் அடிச்சப்ப வந்தாரா, ஓட்டு போட்டீங்கல்ல பள்ளி மாணிக்கத்து, ஓட்டு போட்டீங்கல்ல எல்லாரும். ஏதாவது ஒரு சொல், ஏதாவது இந்த மருங்குளம் கிராமத்திற்காகவோ ஒரத்த நாட்டு சட்டமன்ற தொகுதிக்காகவோ ஒரு 50 ஆண்டு காலமாக எனக்கு விவரம் தெரிந்த அன்றிலிருந்து இன்று வரையிலும் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனி மாணிக்கம் அவர்கள் ஏதாவது ஒரு செய்தியை பேசியிருப்பாரா இந்த மக்களுக்காக? டெல்லி எருமைன்னு இருக்கு, ஒன்று இருக்கு, அது நிறைய பால் கறக்கும், அதை கான்ட்ராக்டா பேசி வாங்கியாந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு எல்லாத்தில் வச்சுட்டு வித்துட்டு இருக்கிறாரா அவரு? இதுதான் அவருடைய தொழிலா இருக்கும் போல இருக்கு. பக்க என்ன பள்ளி மாணிக்க பார்லிமெண்ட்ல பேசினாரான்னு கேட்டா திமுக காரர் ஒருத்தர் சொல்றாருன்ட்ட, அவர் எப்படிங்க பக்கத்தில் இருக்கிறோட பேசாம இருப்பாரு? பக்கத்தில் இருக்கிறோட்டையாவது பேசிட்டு தான் இருக்கிறாரு, நீங்க பார்லிமெண்ட்ல பேசினாரான்னு கேட்கறீங்க. பாராளுமன்றத்திற்கு எதற்கு செல்லுகின்றார்கள்? 52ல புயல் அடிச்சு, 52ல தேர்தல் முடிந்து புயல் அடிக்குது. புதுக்கோட்டையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முத்துசாமி வல்லத்தரசு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளு, வழக்கறிஞர், அவர் போறார் பாராளுமன்றத்துக்கு. போன பொழுது பிரதம மந்திரி நேரு டெய்ஸை விட்டு இறங்கி வந்து அவர் முதுகில் தட்டினாராம். அவன் இந்த தமிழ்நாட்டிலே அடித்த புயலை பற்றியும் அந்த வெள்ளத்தை பற்றியும் அதனால் ஏற்பட்ட சேதத்தை பற்றியும் ஆங்கிலத்தில் அவன் பேசி கோ என்ற ஆளுதான் அந்த ஆளு. உடனடியாக அந்த அன்று மாலையே எல்லா வகையான நிவாரணத்தையும் அன்றைய பிரதமர் நேரு வழங்கினாரா. இதுதான் இந்திய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரையிலேயே இந்த ஒரே ஒரு உரையைத்தான் வெளியில பேசுறாப்புல இருக்கு. இதன் பிறகு முத்துராமலிங்க தேவர் பூனைய பங்கேற்ற பாராளுமன்ற உரைகள், மூக்கையா தேவர் அவர்கள் 4.5 ஆண்டுகள் பங்கேற்ற பாராளுமன்ற உரைகள், இதைத்தான் பேச முடியுது. திமுகவில் இருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் எவரும் இதுவரையிலும் இந்த மக்களுக்காகவோ மண்ணுக்காகவோ பாராளுமன்றத்தில் பேசப்படவில்லை, பேசியது இல்லை. வேணா பாராளுமன்ற உரை 1947ல இருந்து இன்னைய வரையிலும் இருக்கு, நீ இது வலைதளத்தில் போட்டு நான் வரும் வேணா படிச்சு பார்த்துக்க, ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்கானே.
ஏன்னா அவன் எல்லாமே கமிஷன் பேசிக்கல, வேலை பார்க்குற ஆள். நீங்கள் கமிஷன் பேசிக்கல, ஓட்டு போடுற ஆள். அதனால் உங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போயிடுது. நாங்கள் சொல்லுவதெல்லாம் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக. தூய்மையான காற்றையும் தூய்மையான உணவையும் மக்கள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்றோம். தமிழ் தேசிய அரசியல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும், அவ்வளோதான். அதுக்காக இருக்கிற தெலுங்கன், கன்னடம், மலையாளி, சவராசி எல்லாம் ஊட்டு ஆட்டை விட்டு போன்னு நாங்கள் சொல்லலை. இரு, எங்களுக்கு பக்கத்தில் இரு. நீ உன்னுடைய தேசத்தை எந்த அளவிற்கு உன்னுடைய மொழியையும் உன்னுடைய தேசத்தையும் காதலிக்கின்றாயோ அந்த அளவிற்கு என்னுடைய தேசத்தையும் என்னுடைய மொழியையும் நீ காதலிப்பதற்கு தவறுவாய். ஆனால் என் தேசத்தையும் என் மொழியையும் காதலிக்கின்ற நான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு அரசியலை நாங்கள் சொல்லுகின்றோம். தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்திற்கு நீங்கள் வாருங்கள். அதனால் எல்லாரையும் கத்தியார் போய் குத்து கருவாயிரத்து ரூபாய் வெட்டுன்னு சொல்லலை. எல்லோரோடும் இணைந்து பயணிப்போம், எல்லோரோடும் ஒன்றாக பயணிப்போம் என்று தான் சொல்லுகின்றோம். இப்போ டி எம் சவுந்தரராஜன் என்ன தூக்கி அறிஞ்சிட போகிறோம் நம்ம? அவர் பாடின கேசட்டை பூரா பாடக்கூடாது, ஒரு தமிழர் இல்லைன்னு சொல்லி. இல்லை பாலமுரளி கிருஷ்ணா பாடினது, இது இவர் எம்ஆர் ராதா நடித்த ரத்த கண்ணீரை பார்க்காம விட்டுருவோமா? எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம், கலைஞர்களாக, அறிஞர்களாக, அறிவியல் மேதைகளாக, அரசு அதிகாரிகளாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எல்லோரும் எங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றோம். எம்ஜிஆரை தூக்கி அதை மலையாளி அறிஞ்சிட்டோம். எம்ஜிஆர் ஐயப்பன் படம், பாட்டன் தாத்தன் படம் இருக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படம் தான் ஒரு காலத்தில் விட்டு கூட விட்டு இருந்துச்சு. இன்னைய வரலையும் எம்ஜிஆர் சாவலன்னு இருக்கிற ஆள்லாம் இருக்கான், உயிரோடவே இருக்காருன்னு. அந்த மாதிரியே எம்ஜிஆருக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுத்தோம். அவர் தான் இந்த மொழிக்கு, இந்த மொழியினுடைய அழிவுக்கே எம்ஜிஆர் ஒரு மூல காரணம். இந்த பள்ளி இருக்கே ஆங்கில வழி பள்ளி, அது கருணாநிதி 80% தான் கையெழுத்திட்டார். எம்ஜிஆர் 100% கையெழுத்திட்டார். 100% ஆங்கில வழி கல்வியிலே மக்கள் படிக்கலாம் என்று கையெழுத்திட்டார். அப்படிப்பட்ட முறை தவறிய நாட்களையெல்லாம் எண்ணி பார்த்து வருந்தி அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஏற்ற ஒரு தலைவனாக, உன்னத தலைவனாக, இரத்த சகதியிலே விழுந்த விதை அது முளைத்து ஆளாகி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சீமான் என்ற செந்தமிழன், சீமான் என்ற பெயரோடு நின்று கொண்டிருக்கின்றது. அவரை ஆதரியுங்கள். எங்கள் கட்சி பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தக்கூடியவர்களாக முதியவர்கள் எல்லாம் இருந்து வழிநடத்துங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம் விவசாயி சின்னம், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் தலைமுறைகளை பாதுகாக்க எங்களை ஆதரியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.